ஹலோ எவ்ரி ஒன் குட் மார்னிங் டு ஆல் இந்த ஸ்டீடியோ இருக்கும் இங்க டூ கவர் தான் ஹிந்து எடிட்டோரியல் ஒகாப்லரிஸ் ஏப்ரல் ஃபோர்டீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனுக்கான எடிட்டோரியல் செஷன் வாங்க எடிட்டோரியல் பார்க்கலாம் இன்றைக்கி முதல் டபிக் வந்து அனதர் பிகினிங் இதுவும் வந்து வேக்சினேஷன் பற்றி தான் சொல்லியிருப்பாங்க கோவிட் நைன்டீன் கொரோனா வேக்சினேஷன் தான் சொல்லியிருப்பாங்க கோவிட் கோவிஷீல்டு கோவேக்சின் இந்த வேக்சின்ஸ் எல்லாம் நம்ம நம்மளே ஆத்மநிர் பாரத் மூலம் உருவாக்கியிருந்தாலுமே நம்ம நாட்டுக்கு பற்றலை நம் மக்கள் தொகைக்கு போதுமானதாக இல்லை எல்லாத்துக்குமே கொடுக்க முடியல அதனால் இந்த வேக்சின் பற்றாக்குறையை கவர்மெண்ட் வந்து சரி செய்ய கண்ட்ரோல் பண்ண நிறையா இது முயற்சி இருக்காங்க எந்த நாட்லையுமே அந்த நாட்டு மக்கள் தொகைக்கு கொடுக்குற அளவுக்கு வேக்சினேஷன்ஸ் தயார் பண்ணலை வேக்சினேஷன் பற்றாக்குறையினால் ரஷ்யா தயாரித்த ஸ்புட்னிக் வி அப்படிங்கிற வேக்சின் வந்து இந்தியா இந்தியாவோட ட்ரக் கண்ட்ரோலர் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அதை வந்து இந்தியா வாங்கலாம் வா இந்திய மக்களுக்கு கொடுக்கலான்னு சொல்லி இந்தியாவில் வந்து வேக்சினேஷன் வந்து எல்லாருக்கும் கொடுக்குற அளவுக்கு ஸ்டாக் இல்லை கோவிட் நைன்டீன் ஃபஸ்ட்டு வேவ் வந்தப்போ பெட் எல்லாம் ஹாஸ்பிட்டல் நிறைய பெட்ஸ் எல்லாம் பற்றலை வென்டிலேட்டர்ஸ் எல்லாம் பற்றலங்கிற மாதிரி இப்போவும் அதே சூழ்நிலை வர்ற அளவுக்கு இருக்குது கொரோனா வேவ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அதை பற்றின பேசுச்சு அது ஃபஸ்ட்டு வேறு பாருங்கள் ஹெசிடென்சி ஹெசிடென்சி வந்து நவுனு தயக்கம்னு அர்த்தம் கொரோனா வந்ததினால அந்த மருந்துகளை கொடுக்குறனால சைடு எஃபெக்ட் எதுவும் வந்துருமோ அப்படின்னு தயங்குறாங்க கொஞ்சம் என் ஃபீலிங் ஆஃப் டெஃபிடன்ஸ் அண்ட் இன்டெசிஷன் அபவுட் டூயிங் சம்திங் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன தயக்கம் அன்வில்லிங்னஸ் அன் ஈஸ் டவுட்ஃபுல்னஸ் இதெல்லாம் சின்ன நிம்ஸ் எக்ஸாம்பிள் ஐ நோட்டீஸ் இ சர்ட்டின் ஹெசிடென்சி இன் ஹிஸ் வாய்ஸ் அவங்களோட குரலில் வந்து ஒரு சின்ன தயக்கம் ஒரு இருந்தால் தான் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நெக்ஸ்ட் வேர்டு வந்து கிராப்பிள்ஸ் கிராப்பிள்ஸ் வந்து வெறுப்பு டு கெட்

அந்த மேனை வந்து பிடிச்சிக்கிறாங்க கீழே உலகம் பிடிச்சிக்கிறாங்க நெக்ஸ்ட் வேர்டு வந்து பாசிட்டி நவுனு என் ஆர் நம்பர் இருந்த நம்பரோ இல்லை குவான்டிட்டியோ கம்மியாக இருக்கிறது ரொம்ப ஃபியூனஸ் லெஸ்ஸாக இருக்கிறது ஷார்ட்டேஜ் டெர்த் லேக் டெவிஷிட் பற்றாக்குறை இதெல்லாம் சொல்லலாம் எக்ஸாம்பிள் த பாசிட்டி ஆஃப் ஃப்ரூட் வாஸ் காசுடு பை த ட்ராட் வறட்சியினால் வந்து பழங்கள் எல்லாம் உற்பத்தி ஆகலை அதனால் வந்து பழங்கள்லாம் பற்றாக்குறை ஆயிடுச்சு அந்த அடுத்து எப்படி வெர்பு ஆஃப் அன் எமோஷன் ஆர் குவாலிட்டி கிராஜுவலி லெஷன் ஆர் ரெடியூஸ் கம்மியாகிறது கான்ஃபிடன்ஸ் கம்மியாகிறது இன்ட்ரெஸ்ட் கம்மியாகிறது அதெல்லாம் எப்படின்னு சொல்லலாம் டிக்ரீஸ் டிக்ளைன் டிம்னிஷ் ஃபேட் அவே இதெல்லாம்ஸ் ஹிஸ் கான்ஃபிடன்ஸ் எப்படி அவே அவனோட கான்ஃபிடன்ஸ் லெவல் லெவல் வந்து காணாமல் போயிடுச்சு விலகி போயிடுச்சு இல்லாமல் போயிடுச்சு நெக்ஸ்ட்டு ஹிஞ்சுடு வெர்பு ஹேங் அண்டு டேர்ன் ஆன் ஏ ஹிஞ்ச் ஹிஞ்ச் அப்படின்னா இந்த கதவு ஜன்னல் எல்லாம் செவத்துலேருந்து திறக்கும்போது நமக்கு ஃப்ளெக்சிபிளாக வர்றதுக்காக ஒரு பாயிண்டில் இது அதுதான் நமக்கு தகுந்த மாதிரி அதை இது பண்ணிக்கிறதுக்காக டிபெண்ட் என்டர்லி ஆன் முழுசாக அதை சார்ந்து தான் அந்த கதவு ஜன்னலாம் இருக்கும் அது இல்லை அப்படின்னா கீழே விழுந்துடும் சினானிம்ஸ் வந்து ஹூக் ஜாயிண்ட் டேர்ன் ஹேங் லிங்க்டு இதெல்லாம் சினானிம்ஸ் எக்ஸாம்பிள் ஆல் விண்டோஸ் ஆர் ஹிஞ்சி எல்லா விண்டோஸ்மே வந்து சுவர் செவரோட அந்த ஜாயிண்ட் வச்சு தான் சேர்த்துருப்பாங்க நெக்ஸ்ட் டாபிக் வந்து எ ஸ்மால் ஸ்டெப் இந்த டாப்பிக்கில் மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னென்சி ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று இந்த ஆக்டில் சில திருத்தங்களில் கொண்டு வந்திருக்காங்க ப்ரெக்னென்சியில் ஏதாவது பிரச்சனை அந்த இது வந்து சரியாக வளரலை அப்படின்னா இருபத்தி நாலு டுவெண்ட்டி ஃபோர் வீக்ஸ் வரைக்கும் அதை வந்து அபார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ வந்து ஒரு டாக்டரோட கன்சல்டேஷன் வீட்டில் இருபது வீக்ஸ் வரைக்கும் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க இப்போ நிறைய டெக்னாலஜி வளர்ந்துறதுனால இதெல்லாமே அலோ பண்ணுறாங்க அந்த ஆக்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹஸ்பண்ட் நேம் தான் வந்து போடுவாங்க இப்போ வந்து ஹஸ்பண்டுங்கிற இடத்த அந்த ஹஸ்பண்டை தூக்கிட்டு பார்ட்னர் அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணுறாங்க நிறைய கண்ட்ரீஸில் கிட்டத்தட்ட அறுபது கண்ட்ரீஸில் வந்து அபார்ஷன் வந்து லீகலாகவே பண்ணுறாங்க அவங்களோட விருப்பத்தின் பேரில் ஆண்டுதோறும் கிட்டத்தட்ட எயிட் லேக்ஸ் இல்லீகல் ஆப்ரேஷன் வந்து நடக்குது இதெல்லாம் தடுக்கணும் அந்த யூவா அந்த அம்மா பேபியோட மதரோட ஹெல்த் வந்து ரிஸ்க்காக இருக்குது அதை வந்து ரிஸ்க்காக குறைக்கணும்னு சொல்லி இதெல்லாம் லீகலாக செஞ்சுட்டு வர்றாங்க நிறையா டெக்னாலஜி வந்ததுனால இப்போல்லாம் அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லி ப்ரெக்னென்சி ஆக்ட் பற்றி தான் ஃபுல்லாக சொல்லியிருப்பாங்க ஒட்ஸ் பார்க்கலாம் நோஸ் டைவ் அப்படின்னா நவுனு என் சடன் சாஃப்ட் ஃபால் ஆர் ட்ராப் திடீர்னு ஏறுறது குறையிறது அதுதான் வந்து நோஸ் டைவ் டைவ் ட்ராப் பிளேச் டீசன்ட் இதெல்லாம் சினானிம்ஸ் இந்த டு வெண்டி விண்டிய நோஸ் டைவ் எக்கனாமி பொருளாதாரம் வந்து திடீர்னு சரி சரிந்து விட்டது நெக்ஸ்ட் வேர்டு வந்து ரெட்ரோகிரேட் வெர்பு கெட் ஓர்ஸ் ஆர் ஃபால் பேக் டு ப்ரீவியஸ் கண்டிஷன் மூவ் பேக் பின்னோக்கி போகிறது இல்லாட்டி ப்ரீவியஸ் முன்னாடி இருந்த கண்டிஷனுக்கே திரும்ப போயிடுது ரிவர்ஸ் ரீட்ரீட் இதெல்லாம் சின்னஸ் எக்ஸாம்பிள் த ரொட்டேஷன் இன் த எலிப்டிக் இஸ் ரெட்ரோக்ரேடு நீள்வட்டத்தில் சுழற்சி வந்து பின்னோக்கி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நம்மளோட சென்டென்ஸுக்கான மீனிங்க்கு தான் அது பின்னோக்கி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை நெக்ஸ்ட்டு என்விசேஜஸ் வெர்பு என்விசேஜ்னால் கற்பனைகள் contemplate or conceive of as a possibility or a desirable future event தான் இருக்கும் இப்படி தான் நடக்கும் நம்ம முன்கூட்டியே கணிக்கிறது predict, foretell, imagine, இமேஜின் இன்டென்ட் இதெல்லாம் example எக்ஸாம்பிள் த envisages that தட் தேர் வில் பி high ஹை ப்ராஃபிட் ஒரு கம்பெனியில் இருக்க போர்டு மெம்பர்ஸ் எல்லாம் இந்த வருஷம் வந்து நம்மளோட கம்பெனிக்கு நிறைய ப்ராஃபிட் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க அடுத்து சரப்டியஸ்லி அட்வர்பு இன் எ வே தட் அட்டம்ஸ் டு அவாய்ட் நோட்டீஸ் ஆர் அட்டென்ஷன் அவாய்ட் பண்ணுற யாராவது நம்மளை நோட்டீஸ் பண்ணாமல் இருக்கிற பார்த்துக்கிறது சீக்ரெட்டாக பண்ணுறது மறைமுகமாக எக்ஸாம்பிள் ஜோ சரப்டியஸ்லி ஹேட் ஏ லுக் இன் அ ஆன்சர் புக் யாருக்கும் தெரியாமல் மறைமுகமாக வந்து ஜோ வந்து ஆன்சர் புக்கு பார்த்து எக்ஸாம் எழுத போடுறாங்க அதுக்காக ஆன்சர் பார்த்துட்டாங்க நெக்ஸ்ட் வேர்டு அனாமலிஸ் நவுனு அனாமலி அப்படின்னா சிங்கிலர் அனாமலிஸ்னா ப்ளூரல் சம்திங் டிஃப்ரெண்ட் அப்நார்மல் பெக்யூலியர் ஆர் நாட் ஈஸிலி கிளாஸிஃபைடு ஏதாவது ஒன்று இயக் கொஞ்சம் மாறி இருக்கிறது அப்நார்மலாக இருக்கிறது நார்மலாக இருக்கிறதுலே மாறி இருக்கிறது இர்ரெகுலாரிட்டி வேரியேஷன் ஆடிட்டி இதெல்லாம் சினானிம்ஸ் எக்ஸாம்பிள் தே ரிகார்ட் த டெஸ்ட் ரூல் ரிசல்ட்ஸ் அஸ் அண்ட் அனாமலி அவங்களோட டெஸ்ட் ரிசல்ட் வந்து அப்நார்மலாக இருக்குது ஏதோ ஒன்று தப்பாக இருக்குதுன்னு அர்த்தம் வேறு எக்ஸாம்பிள் சொன்னால் எக்ஸாமில் ஒரு டைம் பாஸ் மார்க் எடுக்கிறது ஒரு டைம் வந்து ஃபஸ்ட் மார்க் எடுக்கிறது இது வந்து அனாமலியாக சொல்லலாம் இந்த வீடியோவோட பிடிஎஃப் ஃபார்மேட் வேணும் அப்படின்னா டெலக்ராம் குரூப்பில் லிங்க் ஆட் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில் டெலக்ராம் குரூப் லிங்க் வைக்கிறேன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க டுடேஸ் இஸ் ஓவர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ